ஆனால் அண்ணாவுடைய சிம்பிளிசிட்டியை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு ஒரு சம்பவமே சொல்ல முடியும் ரொம்ப சிம்பிள்னா இப்படி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியாது அதாவது வீண பாலச்சந்தர் உங்களுக்கு தெரியும் வீண வாசிப்பார் அவர் ப்ரொடியூசர் டேரக்டர் நடிகர் எல்லாம் அவருக்கு வீணை சம்பந்தமாக ஒரு பட்டம் கொடுத்தாங்க வீணா வரப்பிரசாதின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க ஒரு சபாவில் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹேம மாலினி கல்யாண மண்டபத்தில் நடந்தது அதுக்கு நான் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனில் அண்ணா அவர்கள் தலைமை அப்போ பாருங்கள் அப்போ அவருக்கு பட்டம் கொடுத்துட்டார் உடனே அதை வாங்கிட்டு பாலச்சந்தர் வந்து அண்ணா காலில் விழப்போனார் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவர் துள்ளி துள்ளி குதித்து பேக்கில் போனார் பாருங்க அதை அப்படியே நியூஸ்ரியலில் பதிவாச்சு ஒளிபரப்புனாங்க பின்னாடி பின்னாடி போகிறார் குதிச்சு குதிச்சு ஐயோ காலைல விடக்கூடாது காலைல விடக்கூடாது நீங்கள் அவர் விழுந்தே தீர்வேன்னு போகிறார் இவர் குதிச்சு குதிச்சு பேக்கில் போகிறார் அப்படி ஒரு எளிமையானவருங்க நீங்கள் காலில் எவ்வளோ பெரிய மேதை நீங்கள் முதல்ல காலில் விழுறதே எனக்கு பிடிக்காது நான் பெரியார் வழி வந்தவன் தன்மானத்தை அடகு வைக்கிற மாதிரி விஷயம் அதனால் ஒருத்தர் காலில் வந்து விழப்படாது எனக்கு அது பிடிக்காது அதனால் நீங்கள் வந்து காலில் விழ வந்தது நினச்சி நான் ரொம்ப ஐயோ நான் ரொம்ப இது பண்ணுறேன் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் மகா மேதை பெரிய மேதை நீங்கள் காலில் மட்டும் தயவு செஞ்சு விழாதீங்கன்னு அவர் அப்புறம் சொல்லி பேக்கில் போய் அப்புறம் உட்காந்துருனா அப்போவே பார்த்தேன் அவருடைய எளிமையும் அவருடைய சிம்பிளிசிட்டியும் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு அப்பா ரொம்ப நெருக்கமானவர் அவர் அப்பா வந்துட்டு அப்பாவோட வந்து குமஸ்தாவின் ஒரு நாடகம் போட்டார் அந்த நாடகத்தில் அண்ணாவுடைய அந்த அவர் எழுதின புக்குக்கு அப்பா அணிந்துரை கொடுத்துருக்கார் குமஸ்தாவின் பெண் அல்லது கொலைகாரியின் குறிப்புகள்னு வரும் அந்த கதையை வந்து கொஞ்சம் பின்னாடி மாற்றி அதை வந்து சீர்திருத்தமாக பண்ணார் அண்ணா அதில் வந்து ஹீரோ செத்து போயிவிடுவோம் அவளுக்கு மறுமணம் பண்ணுறது மாதிரி கொண்டு அதை அந்த கதை அப்படி முடிப்பார் கொலைகாரியின் குறிப்புகள்னு வரும் அதை வந்து அண்ணா வந்து அந்த சீர்திருத்த கதையாக பின்னாடி பண்ணார் அதையும் அப்பா ரொம்ப பாராட்டினார் அண்ணாத்துறை பல பல கடிதங்கள் அப்பா கழுதியிருக்கார் அப்படி அதெல்லாம் நாங்கள் சேகரித்து கூட வச்சிருந்தோம் அண்ணாத்துறை அவர் அவரே கைப்பட எழுதுவார் மாதிரி சில அரசியல் தலைவர்கள் காமராஜர் அப்புறம் அண்ணா அப்புறம் பெரியார் அப்புறம் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அப்பாவுடைய மேனகான்னு பழைய நாடகம் ஒன்று படமாச்சு சிறந்த படமாக அது மத்திய அரசு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அந்த படத்தில் அப்பா வந்து ஒரு நல்ல கேரக்டர் நான் நைனா முகமான்னு ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணுவார் அந்த நாடகத்தில் போதெல்லாம் வந்து அப்புறம் சினிமா ஆச்சு அது சினிமாவே அவார்டெல்லாம் கூட கிடச்சிது பெஸ்ட்டு ஃபிலிம்னு அப்போ வந்து ராஜா சாண்டோன்னு ஒரு டேரக்டர் அவர் தான் அதை டைரக்ட் பண்ணார் ராஜா சாண்டோ ரொம்ப கண்டிஷனானவர் அடிச்சிருவார் சமயத்தில் அந்த மாதிரி டைரக்டர் நடி சரியாக நடிக்கலன்னா அப்பாவை வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு ஒரு நெருக்கமான காதல் காட்சியை சொல்லிக் கொடுக்குறாரு அப்பா வந்து ரொம்ப தயங்குறார் நடிகிறதுக்கு கே ருக்மணி அம்மா அவங்க தான் வந்து பெரிய ஸ்டண்டு ஸ்டண்டு தெரிஞ்ச ஒரு அதான் மின்னல் வீரன்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க அந்த அவங்களோட நடிக்கிறாரு ஆனால் கொஞ்சம் ரொம்ப நெருங்கி நடிக்கணும் அந்த இதில் காதல் சரியாக வரல சரியாக வரல அவங்க நடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல அப் அவருக்கு பயங்கர கோபம் ராஜா சென்றது அப்போ பயந்து பயந்து கடைசியில் அவர் எதிர்பார்த்த மாதிரி நெருங்கி நடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் அழுதேன்னு அவருடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கேன் இப்படி நடிக்க வேண்டி வந்ததே நாமளே என்னொண்ணே நடிப்புன்னு வந்தால் எல்லாம் நடிச்சுதான் ஆகணும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என் மனம் ஒப்பவில்லைன்னு ஒரு நாட்பிருப்பில் எழுதுறாரு அப்பா அப்படின்னா பாருங்கள் ராஜா சாண்டம் அப்படி வேலை வாங்குகிறவர் அப்போ என்எஸ்கே அவர்கள் அவர் அவர்கிட்ட சிக்கிக்கிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தெல்லாம் என்எஸ்கே எப்படி நடித்தாருங்கிற ஒரு அனுபவத்தில் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் அப்பா அதெல்லாம் நாங்கள் சேகரித்து வச்சுருந்தோம் அதாவது எத்தனை டேக் எடுக்கிறதுனே இல்லை அந்தளவு நம்மளை பெண்டு எடுத்துட்டார் அப்பா சண்முகம் அப்படின்னு அப்பாக்கிட்ட லெட்ரு எழுதுகிறார் என்எஸ்கே இதெல்லாம் வச்சிருந்தோம் முன்னாடி ஏ பி நாகராஜன் உங்கள் நாடகத்துக்குள்ளே தானே பெண் வருஷத்தை நடிச்சு மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்காரு மிகப்பெரிய பேர்னா அப்பா வந்து ராஜா பர்தூருஹரின்னு ஒரு நாடகத்துக்கு பேர் டி கே முத்துசாமின்னு சொன்னாங்க இல்லையா பெரியப்பா அவருடைய ஸ்கிரிப்ட் அவர் எழுதியிருக்காரு அந்த ராஜா பர்தூருஹரி ட்ராமாவில் அஸ்வபாலன் ஒரு குதிரை ஓட்டுறவனா ஒரு ஒரு வேஷம் குதிரைக்காரன் வேஷம் அப்பா அவருக்கு லவ்வராக வரக்கூடிய அந்த பேர் தான் ஏ பி நாகராஜன் அவர்கள் நடிக்கிறாங்க அவரை பெண்ணுன்னா பெண்ணே தான் அதாவது அதை வந்து அந்த நீ சொன்ன மாதிரி ஒரு செட்டியார் வந்து வழக்கமாக நாடகம் பார்க்க வருவார் இந்த இவங்க நாடகம் நடக்கும்போது பார்த்துட்டு ஒரு நாலு அஞ்சு நாடகம் வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் மேக்கப் ரூமில் போய் இப்போ பாராட்டுறதுக்கு போவார் உள்ளே அவர் போய் பாராட்டிட்டு போவார் அவர் உள்ளே போய் காரைக்குடியில் நடந்த சம்பவம் அப்போ அங்கே போய் கேட்குறார் அவர் வந்து பண்ணோன்னு உங்கள் இதில் அந்த அஸ்வபாலனுக்கு ஜோடியாக நடிச்சாங்களே அந்த பொண்ணை மட்டும் நான் நேரில் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்பா தெரிஞ்சுக்கிட்டார் மேக்கப் கழிச்சிட்டாமல் இருக்க நாகராஜன் அப்போ நாளைக்கு வாங்க அவங்கள நான் மேக்கப் மேக்கப்போட என்ன மேக்கப் கழிச்சாச்சு வாங்கலன்னு தெரிஞ்சிடும்ல அடுத்த நாள் வந்து அது வேணும்னு அந்த பொண்ணுட்டு தான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரணும் நான் போகிறேன் போறேன் வேறங்கிறேன்றாரு உடனே இப்போ நாகராஜா உனக்கு வந்து என்னப்பா இது இப்படி ஒரு இது அழைப்பு என்ன பண்ண போறேன் இதை எப்படி சமாளிக்கப் அவரை அவர் ஒன்று ஐயோ என்னாச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல என்னது இல்லை அவ்வளோ சத்ருமா இருக்குப்பா வேஷம் ஒரு செட்டியார் வந்து எங்களை எல்லாம் விட்டுட்டு விருந்து கூப்பிடுறாருன்னா இப்போ எந்த அளவுக்கு நீ அட்ராக்ட் பண்ணியிருப்பவர்களே அப்படின்னு அப்படி சிரிப்போடு சொன்னாராம் இதை வந்து நாகராஜன் அவங்க மாமா அவரே சொன்னிக்கிறேன் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவர் ஒரு நாள் அவருடைய சென்சரிட்டிக்கு சொல்கிறேன் அவருடைய மரியாதைக்கு வீட்டுக்கு வந்தார் ஒரு முறை அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி ஹால் இருந்தது பழைய வீட்டில் அது பெரிய ஃபுல்லாக கிட்டத்தட்ட எட்டாயிரம் நூல்களுக்கு மேலே அப்பா வச்சுருந்தார் பெரும்பாலும் படிச்சுட்டு தான் அதில் வைப்பார் ஒரு நடிகர் வீட்டில் இவ்வளோ பெரிய நூலகம் இருந்ததுன்னு சொன்னால் அது அப்பா தான் வேறு யார்ட்டையும் அவ்வளோ பெரிய நூலகம் கிடையாது வீட்டில் அப்பாவை பார்த்துட்டு தான் ஏ பி நாகராஜன் எம்ஜிஆர்லாம் வீட்டில் நூலகம் வச்சாங்க அப்பாவை பார்த்து இன்ஸ்பிரேஷன் அந்த நூலகத்தில் இருக்கிற நூல்களை வந்து அரிசியாக அடுக்கி இருக்கும் அப்போ முதல்ல அங்கே காலையில் சாம்பிராணியெல்லாம் போட்டு அங்கே வந்து நடராஜர் விகிரகம் இருக்கும் முன்னாடி உட்காந்து நடராஜர் மட்டும் தான் அப்பா கும்பிடுவார் ரொம்ப பெரிய பக்தி கிடையாது ஆனால் நடராஜர் மட்டும் கும்பிடுவார் கடவுள்னு திருவாசகம் முழுக்க அந்த சிவபுராணம் முழுக்க சுதிப்பெட்டி போட்டு சொல்லுவார் அந்த காலையில் சொல்லிட்டு தான் சாப்பிட கீழே வருவார் மாடியிலேருந்து நாங்கள் அப்போ அங்கே வர்றார் வந்தவுடனே அந்த அந்த சாம்பிராணி மனத்தெல்லாம் ஏபிஎன் முதல்ல அப்படியே வாங்குவார் சட்டன்னு உள்ளே வர மாட்டார் வந்துட்டு பக்கத்து ரூமில் அப்பா உட்காந்துருப்பார் கட்டில் உட்காந்து எழுதுவார் இவர் வந்துட்டு பார்த்துட்டு நான் உடனே பின்னாடியே வரேன் வந்தவுடனே என்னமாம்மா நீங்கள் உள்ளே போலியா இல்லைப்பா என்ன தெய்வீகமாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது புத்தகம் இருக்கிற இடம் கோயில்னு வச்சு பாரு எப்படி மதித்து அதை நல்லா அந்த மனமெல்லாம் வாங்கிட்டு நான் என்னை தயார் பண்ணிட்டு உள்ளே போகிறேன்ப்பான்னு உள்ளே வந்தவொடனே அவர் உட்கார அப்பா வாப்பா நாகராஜன் உட்காரன் இவர் உட்கார மாட்டேங்கிறார் நான் ஒன்று பக்கத்தில் இருந்துட்டு உட்காருங்கன்னு சேரெல்லாம் உணர்ந்து போட்டேன் அவர் உட்காரல இப்படியே நிற்கிறார் நான் அப்பா சொன்னார் ஒன்னே உட்காரியா ஏன் நிற்கிறாரு ஒன்று நான் உட்காரலாச்சு உங்கள் முன்னாடி எப்படி உட்கார அதெல்லாம் இல்லை நீலாம் பெரிய அறிவாளி என்ன அழகாக எழுதுற என்ன அழகாக படம் டைரக்ட் பண்ண அவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த சம்பவம் அப்போ நீ வந்து உட்கார வேண்டாமா உட்காரல என்னாச்சு நான் என்ன உடனே சின்ன முலாளி தான் முதல்ல பார்த்தேன் யாருப்பா சின்ன முலையாளி உனக்கு என்ன கேட்டு அப்படி தான் கூப்பிடுவார் அவர் சின்ன முலாளி பாயா அப்படிம்பார் நீ என்னது இப்படி கூப்பிடுற அதெல்லாம் இல்லை மலாளி இல்லை சின்ன மலையாளி யாரும் முலாளி கிடையாதுங்க என்ன என்னால மாதிரி உட்காரணுன்னு கீழே உட்காந்துட்டார் தரையில் நாக்காலியில் உட்கார்லிங்க நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அதாவது அவருடைய படம் திருவிளையாடல் வந்துருச்சு அந்த டைமில் கீழே உட்காருறார் இப்போ எவ்வளோ பெரிய டைரக்டர் எவ்வளோ வசனம் கிட்டத்தான் அப்போ தான் அப்பா சொல்லுவார் அப்பா நீ பெரிய அறிவாளி பெரிய ஒரு தமிழ் பண்டிதருக்கு இருக்கிறது மாதிரியான தமிழறிவு உனக்கு வந்துருச்சு ஏன்னா அருமையான உரையாடலாம் எழுதியிருக்கிற இந்த மாதிரி தமிழ் நம்ம தமிழ் சினிமாக்களில் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தால் தமிழ் மேலே ஒரு பெரிய காதலே வந்துடும் நம்ம மக்களுக்கு எல்லாரும் தமிழ் தான் பேசுவோம் ஆங்கிலமே பேச மாட்டான்ப்பா அப்படி ஒரு அற்புதமான நீ இவ்வளோ அறிவாளியாக இருந்துட்டு நீ வந்து உன்னை நான் அதுக்கு தானே உட்கார சொல்கிறேன் நீ நீங்கள் நம்ம இதுலேருந்து மேலே வந்தால் எல்லாம் சரி தான் அதுக்காக உட்கார வேண்டாமா உட்கார முதல்ல உட்காந்து சரிசமமாக பேசணும் அப்படின்னு வேண்டாம் நச்சின்னு கீழே உட்காந்துட்டு அவர் பேசிட்டு போனார்னா நினச்சி பாருங்க அதே மாதிரி என் திருமணத்துக்கு அப்பாவுடைய மணி விழாவுக்கும் வந்திருந்தார் என் திருமணத்துக்கும் வந்தபோது அப்பா மணி விழாவில் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் அப்பாவுக்கு அன்னைக்கு பெரிய ரூபா அது அது அப்பா என்ன பண்ணிட்டாரு அதை வாங்கி அப்படியே சென்னை பல்கலைக்கழகத்துக்கு டொனேஷனாக கொடுத்து பம்மல் சம்பந்தம் மொழியார் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தம் மொழியார் பெறால் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் அங்கே நினைவு சொற்பொழிவு ஆண்டுதோறும் நடத்தணும் அதுக்கு நிதியாக வச்சுங்கன்ட்டார் இப்படி கொடுத்துட்டதுனால ஏன் கல்யாணத்துக்கு வந்தவொடனே எனக்கு அவர் பணமாக கொடுக்கல கொடுத்தா அப்பா யாருக்கா கொடுத்துட்றாருன்னு எனக்கு பெரிய ஒரு ஃபிலிப்ஸ் ரேடியோ வாங்கி கொடுத்தாருங்க அந்த காலத்தில் அது ஒரு பெரிய ஸ்டீரியோ ஃபிலிப்ஸில் ஒரு பெரிய காஸ்ட்லி ரேடியோ அதான் எனக்கு அவர் அன்பழிப்பாக கொடுத்தாரு இதை கொடுக்க முடியாதுல்ல சொல்லி அப்புறம் வீட்டில் ஒரு மூணு நாள் வச்சுருந்தோம் பல நடிகரில் மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா எழுத்தாளர்லேயும் பல பேர் உருவாக்கினார் அதில் குறிப்பிடத்தக்கவர் ஸ்ரீதர் ஸ்ரீ ஸ்ரீதருக்கு ஒரு முகவரி கொடுத்ததுன்னா அப்பா தான் ஆமா ஸ்ரீதரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைச்சது என்ன நான் அண்ணேன்னு கூப்பிடுவேன் எனக்கிட்ட ரொம்ப பிரியம் அவருக்கு கலை கலை கலைன்னு என்னை கூப்பிடுவாரு அப்போ அவருக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட அந்த அழைப்பை வந்து நேராக அப்பா அப்போ வீட்டில் இல்லை நான் வந்து மொட்டை மாடியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் கிழந்து என்னை கலையின்னு சத்தம் போட்டார் வண்டியில வந்துட்டு ஹெரால்டு கார் வச்சுருந்தார் ஹெரால்டுல வருவார் வந்துட்டு இந்த இன்விடேஷனை கொடுக்கணும் அப்பாட்ட நீ கொடுத்துட்டு நீயும் முன்னாடியே வந்துடணும் அங்கே இருக்கணும்லாம் சொன்னார் நான் வரேன் சொன்னேன் என் தம்பியெல்லாம் கையில் தூக்கி வச்சிருந்திருக்காரு சின்ன வயசுல அந்த அளவுக்கு பழக்கம் ஆனால் அவர் எப்படி அறிமுகப்படுத்தணும்னு அப்பாவுக்கு என்ன வந்ததுன்னா ரொம்ப நாள் வந்து எங்க காம்பவுண்ட் கேட்லயே நின்றுட்டு இருந்திருக்காரு அப்போ கேட்ல வாட்ச்மேன் எல்லாம் உண்டு உள்ள விட மாட்டேங்கிறாங்க அந்த வாட்ச்மேன் எங்களுக்கும் தெரியாது கேட்லயே நிற்கிறார் நாலு நாளா செங்கல்பட்டுல வந்து கேட்லயே நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் அப்பா கார்ல வெளியில போகும்போது அப்பவும் அப்பா கும்பிட்டுட்டு அங்கேயே நின்னார் உடனே காரை நிறுத்த சொல்லி அப்பா என்ப்பா என்ன விஷயம் உனக்கு என்ன வேணும் என்னை பார்க்கும்போது கும்பிடுற இது பண்ணுற என்ன வேணும் உனக்கு உள்ளே வர வேண்டியது தானே உள்ளே விடலை இல்லை இல்லை விடுவாங்க என்ன வேணும்னா இல்லை நான் ஒரு எழுத்தாளன் நாடகம் எடுத்தாலும் இல்லை இது கதாச்சரியானா அப்படின்னா வர வேண்டியது தானே சரி நான் போயிட்டு நான் இத்தனை மணிக்கு வருவேன் அப்போ திரும்பி வான்னு சொன்னோன்னா வந்தார் வந்தவுடனே நான் ஒரு கதை நான் வச்சுருக்கேண்ணாச்சு நீங்கள் படித்து பார்க்கணும் அவ்வளோதான் நான் என்ன கதை சோஷியல் ஸ்டோரி வாங்கி பார்த்த உடனேயே அதில் ஃபஸ்ட்டு லைன் பார்த்த உடனே அப்பாவுக்கு அப்படியே பிடிச்சி போச்சு எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் போதே மேதையாக பிறப்பதில்லை அப்படின்னு ஒரு வழி இருந்தார் பிறக்கும் போதே மேதையாக பிறப்பதில்லைன்னு ஒரு வழி எழுந்தார் இதை உடனே அப்பாவுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அடாடா டாடா இப்படி ஒரு சீரியஸ் சிந்தனை இருக்குது அவனுக்கு அப்போ ஒன்று பண்ணு இந்த கதையை நான் இன்றைக்கி படிச்சிட்றேன் நாலு நாள் பொறுத்து வர திரும்பி வரணும் நான் அதை வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நாலு நாள் பொறுத்து கரெக்டாக வந்துட்டார் இதை நான் நாடகமாக நடத்தி ஒன்று அறியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அருமையான கதை இதுக்கு கதை வசனம் எழுதணும் எழுதுவியா ஆ எழுதுறேன் அப்போ நீ செங்கல்பட்டு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போயிட்டு போயிட்டு வர முடியாது நீ இங்கேயே இருந்துக்கோ இந்த லைப்ரரி ரூம்னு சொன்ன பாருங்க அப்பா வச்சு அங்கேயே இருந்துட்டார் அங்கேயே தங்க வச்சவரை ஒரு வாரம் தங்க வச்சு அதுக்கு முழுக்சாக கதை வசனத்தை எழுத சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்டை வாங்கி அப்ரூவ் பண்ணப்புறம் அதை நாடக அரங்கேற்றம் பண்ணார் அதில் மேடையில எழுத்தாளனை கூப்பிட்டு தனியா மாலை போட்டு அறிமுகப்படுத்தினார் இதை ஸ்ரீதர் கடைசி வரத்தையும் சொல்லிட்டு இருந்தார் எழுத்த நாடகம் நடக்குமே தவிர பல பேர்ட்ட எழுத்தாளனை மேடைக்கு கூப்பிட்டு அங்கீகாரம் பண்ணி பப்ளிக்ல ஒரு சிறப்பு செய்கிறது வந்து நாடகத்துக்கான வசூல் மொத்தத்தையும் கொடுத்தார் கொடுத்தார் அதை வந்து செஞ்சது அண்ணாச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டெவலப் ஆகி வந்தோடனே அவர் கல்யாணம் ஆகும்போது அவர் கல்யாணம் பரிசுலாம் டைரெக்ட் பண்ணிட்டார் கொண்டு வந்துட்டார் ஆமாம் அப்போ என்னென்னா அந்த அழைப்பு கொண்டு வந்து உடனே அப்பா அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனார் அப்புறம் பகவதி சித்தப்பாவுடைய மூத்த பொண்ணு கல்யாணம் நடந்தது ஏவிஎம் கல்யாணம் மண்டலத்தில் அப்போ தான் கல்யாண மண்டம் வருது அது கூரையாக இருந்தது அப்போ அப்போ உடனே அண்ணாச்சி நான் எதான் செய்யணும்னு நினைக்கிறேன் நீ ஒன்றும் செய்ய வேணாம் இல்லை அண்ணாச்சி அண்ணாச்சி வீட்டில் கல்யாணம் முதல் கல்யாணம் நான் வரேன் என்கிட்ட ரெண்டு மூணு கார் இருக்குது இந்த மூணு காரையும் அனுப்பிச்சுறேன் பெட்ரோல் ஃபுல்லாக போட்டு அனுப்பிச்சுறேன் டிரைவரும் கொடுத்துட்றேன் கல்யாண வேலைகளுக்கு முழுக்க அந்த காரை பயன்படுத்திங்கன்னு ஆச்சு அதை நான் நான் இருந்தேன் அவர் சொல்லும்போது ஆச்சரியப்பட்டேன் உடனே அப்பா எனக்கு மூணு கார் வேண்டாம் ஒரே ஒரு கார் போதும்பா மீதி நீ யூஸ் பண்ணு அந்த ஒரு கார் எங்கள்கிட்டயே கொடுத்துருந்தாரு நடத்துனார் இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அப்பா எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டார் உங்களுக்கு தெரியும் பதினாறு வருஷம் அவர் அவஸ்தை அவருக்கு வந்து பதினாறு வருஷம் அந்த அம்மா தேவசேனான்னு எத்திராஜி காலேஜில் படித்தவங்க தான் லவ் மேரேஜ் அவருக்கு அழகாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் அவங்க அவங்களோட இருக்கார் தனியாக வந்து நீலாங்கரையில் போயிட்டார் சித்திராலயா ராமத்தெல்லாம் வித்துட்டார் போயிட்டார் அங்கே போய் இருக்கும்போது அப்போ நான் போய் பார்த்தேன் அவர் உடம்பு சரியெல்லாம் பார்த்தபோது அன்னைக்கு பார்த்தேன் அவரான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழாத குறைய ஒரு சின்ன ஒரு அவ்வளோ பெரிய ஆள் ஒரு மூணு அடிக்குள்ளே குறுகி படுத்திருந்தது மாதிரி இருந்தது சுருங்கி உடனே நான் கேட்டேன் தத்தி தத்தி வந்து என் கையை பிடிச்சி இது பண்ணி என்னை பிடிச்சி பாடுனர் உடனே காதலிக்கு நேரமில்லை படத்தில் உள்ள வசனம் பாட்டு எல்லாம் எனக்கு மனப்பாடம் ஏன்னா நான் வாழ்நாளையும் அதிகப்படியாக பார்த்த படம் அதுதான் இருபத்தி ஏழு முறை பார்த்துருக்கேன் மாணவ பருவத்திலேருந்து இருபத்தி ஏழு தரம் பார்த்துருக்கேன் அந்த படத்தில் உள்ள எல்லாம் எனக்கு மனப்பாடம் உடனே நான் ஒரு ஒரு பாட்டை பாடி காட்டுறேன் என்னை கட்டி பிடிச்சி அழுதார் ஐயோ நான் நல்ல படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உன்னை ஒரு பாடகனாக அறிமுகப்படுத்தியிருக்கலாமே எங்கள் அண்ணாச்சி மகனை என்னை பார்க்கவும் இல்லையே நீ இப்படி பண்ணிட்டே பண்ணிட்டேனார் இல்லைன்னே நான் பாடுவேனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இல்லை இப்போ இப்படி பாடுறியப்பா ப்ளேபேக் சிங்கர் மாதிரி உன்னை இப்படி தான் போயிட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் அதை வச்சு உடனே நான் அவருக்கெல்லாம் பாடி காமிச்சோடனே அப்புறம் ஒரு விஷயம் பண்ணார் அந்த சாமி ஒரு உங்களை கூப்பிட்டு போனார் தான் மூவ் பண்ண முடியாத ஏன் சிரமப்படுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க தேவஸ்தானம்மா உடனே இல்லை இல்லை என்ன மெனைக்கட்டு கூப்பிட்டு போனேன் வீல் சேரில் தூக்கி உட்கார வச்சு மெனைக்கட்டு கூட சாமி ரூமில் கொண்டு போய் விட்ட உடனே அங்கே அப்பா படம் மாட்டி வச்சுருக்கேன்ப்பா மாட்டி வச்சுட்டு அவர் செய்கையிலே சொல்றாரு பாருங்க நான் அழுதுட்டேன் அப்படியே ஒன்றுமே எனக்கு சாப்பாடு போட்டது அவர் தான் அவர் சாப்பாடு தான் நான் சாப்பாடுங்கிறது செய்கையில் காமிச்சா இருப்பாருங்க அழுதுட்டேன் இவ்வளவு ஒரு பக்தியும் பிரியமும் வச்சிருக்காரு அப்பாட்டேன் நினச்சுக்கிட்டு இன்னைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன் அப்புறம் அவரை வந்து கூப்பிட்டேன் ஒரு முறை அப்பாவுடைய பிறந்தவோ ஆண்டுதோறும் நடத்துறோம் ஒரு முறை உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்பா பேரால ஒரு அவார்டு இருக்குது அதை நீங்கள் வாங்கணும் இந்த வருஷம் உடனே நான் வரேன் இந்த நான் உடனே நான் நினச்சேன் இவர் எப்படி வர முடியும் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வர்றது கஷ்டமாச்சு நாமளே அந்த விருதை கொண்டாந்து விட்டு கொடுத்துருவோம் அப்படியே தான் பண்ணுவோம் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா மயிலை ரசிகரி சனி சஞ்சனி சபாக்கும் வந்துட்டார் வண்டியில் வந்து இறங்கி ரெண்டு பேர் துணையோட முக்கார வச்சு வீல் சேரில் உருட்டிகிட்டே வந்து ஆடியன்ஸில் வந்து உட்காந்துட்டாருங்க அவரும் தேவஸ்தானம் அம்மாவும் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் உடனே அந்த வருஷம் வந்து கமல்ஹாசனும் விருது வாங்குறார் பெஸ்ட்டு ட்ராமா ஆர்டிஸ்ட் அவார்டு எல்லாருமே கீழே இறங்கி தான் வந்து அவரை மேடையிலேருந்து அன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டு கீழே வந்து ஜஸ்டிஸு கீழே வந்து விருது அவர்கிட்ட இந்த ஃபோட்டோலாம் இருக்குது அப்போ வந்து அவருக்கு ஒரு கண் பார்வை வேறு அவருக்கு திக்கு கிளாஸ் போட்டு பார்த்துருக்கோம் இப்போ அப்படிப்பட்ட ஸ்ரீதரனால் அப்படி அப்படி பார்க்கவே முடியல அதாவது என்ன ஒரு அழகான டைரக்டர் உங்களுக்கு தெரியல என்ன ஒரு ஸ்டைலான டைரக்டர் அவர் அப்படி இந்த கையை வச்சு இன்சைட் பண்ணிட்டு அவர் நடந்து வர ஸ்டைலை நான் இமிடேட் பண்ணி காட்டியிருக்கேன் அவர்கிட்டையே அந்த மாதிரி நடப்பார் அவர் அப்படி இப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் அப்புறம் அப்படி இப்படி சிகரெட் பிடிப்பார் அதெல்லாம் பண்ணுவார் சிகரெட் நிறைய பிடிச்சி அதெல்லாம் சொன்னார் அவர் பண்ண தப்பெல்லாம் சொன்னார் ஆனால் அண்ணாச்சி மாதிரியெல்லாம் ஒரு பிரின்சிபிள்டு லைஃபு வாழ்கிறதுங்கிறது அவரால் தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாடக மேதை வந்து அவர் சொன்ன வார்த்தை அடிக்கடி அவரை மாதிரி ஒருத்தர் பிறக்க மாட்டாங்க பார்க்க மாட்டோம் யுகத்துக்கு ஒருத்தர் தான் பிறப்பார் இல்லைன்னா அப்பவும் சொன்னார் கமலஹாசன் எவ்வளோ திறமான நடிகர் நானே இளமை மூஞ்சல் ஆடுகிறதில் போட்டு எடுத்தேன் சக்ஸஸ்ஃபுல் படம் அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர் சின்ன வயசுலேயே எப்படி பண்படுத்தி இந்த சினிமா அவளுக்கு கொடுத்தாரு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஆளால் செய்ய முடியுமா அந்த ஒரு பேரண்டல் அஃபெக்ஷன் அதை கொடுக்கக்கூடியவர் அப்பா தான் அப்பா வந்து ஒரு நாடக எழுத்தாளனையும் ஒரு நடிகனையும் அங்கீகாரம் பண்ணிட்டாருனா அவங்கள வந்து வந்து ஒரு பேரண்டல் அஃபெக்ஷன் கொடுத்து அவனை வந்து மகனை முன்னேற்றுறாரோ இல்லையோ மாணவனை முன்னேற்றிடுவார்ப்பா அவர் அவ்வளோ பெரிய நடிகர் சண்முகன் ஆச்சு அவருடைய மகன நீங்க நடிப்பு தெரியல எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக்கல ரொம்ப ஆசை அதான் அது சினிமா பாட்டு கேட்டு கேட்டு ரேடியோல அப்படியே பாடுவேன் இன்னைக்கும் பாடுவேன் இன்னைக்கு நான் வந்து அப்புறம் அதுதான் அவர் என்ன சொன்னார் அப்பா நீ என்னமோ ரேடியோ கேட்டு ஏதோ பாட்டெலாம் பாடுறான் சினிமா பாட்டு ஆனால் அன்னைக்கு வந்த பாட்டெலாம் பக்தி பாட்டு தான் அதை பாடினதுக்கே சொன்னார் உனக்கு முறையான சங்கீதம் கொடுத்து கற்றுக் கொடுத்தா நல்லா பாடுவான் போல இருக்கேன் சரி கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுவோன்னு டிஎஸ் சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார்னு வேலூர்லேருந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர் அவர் இசைத்துறையில் பெரிய கடல் அவரை வச்சு எனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னார் ஒரு பத்து வருஷம் அவர்கிட்ட படித்தேன் குருகுலமாக அவர் வீட்டில் கூட போய் தங்கியிருந்து படித்தேன் அவர் பிள்ளைங்கள்லாம் எனக்கு ஒரு பிரதர்ஸ் மாதிரி அப்படி இருந்து படித்து எனக்கு நல்ல வந்தது ஆனால் எஸ்எஸ்எல்சி வரும்போது எனக்கு ரொம்ப பள்ளிக்கூடத்தில் நான் ஃபெயிலியர் ஆகி என்னால் படிக்க முடியல மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சுது அதுக்கப்புறம் வந்து அந்த படிப்புக்காக அந்த மியூசிக்கே நிறுத்தி நான் அப்புறம் படிச்சப்புறம் தான் காலேஜ் எஜுகேஷனுக்கு போக முடிஞ்சது பட்டதாக முடிஞ்சது அப்பாவுக்கு என்னென்னா அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் படிக்காமலே நடிக்க வருவாங்க அது ஒரு காலம் பேசிக் எஜுகேஷன் வேணும் ஆனால் என் மகன் படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றினேன் அப்பா அப்போ கூட கேட்டார் ஏன்னா அடிக்கடி ஃபெயிலர் அவரையே உனக்கு வேறு ஏதாவது கலைத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஸ்ரீதர்லாம் என்னுடைய மாணவன் தான் அவங்களெலாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க உனக்கு அசோசியேட்டாக சேர்த்து விட்றேன் ஏதாவது சினிமா துறையில் ஆர்வம் இருக்காடா உனக்குன்னு கேட்டார் இல்லைப்பா நான் படித்து முடிக்கிறேன் இனி படித்து முடித்தவனே என்ன ஆகிடுச்சு எனக்கு திடீர்னு இதே ஸ்டேட் பேங்கில் வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வேலை கிடைக்கும்போது அப்பா இல்லை என் கல்யாணத்தோடு தான் அப்பா இறந்து போனார் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்களை போய் பார்த்தோம் எம்ஜிஆர் வந்து என்னை டிவியில் நான் பாடுறதை கேட்டு நல்லா இருக்கேன் வாய்ஸு நீங்கள் படத்துலேயும் பாடணும் கொள்ளணும்னு அப்புறம் இளையராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படி படத்துலையும் பாடுறதுக்காக வந்தேன் பாடினேன் கொஞ்சம் கொஞ்சம் பாடினேன் அப்புறம் ராஜா சொன்னபடி கொஞ்சம் கிளாசிக்கல்லையும் கவனம் செலுத்தினேன் பட் கிளாசிக்கல் மியூசிக் பாடிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கிளாசிக் வித்வான்கள்லாம் சினிமா பாட்டு பாட மாட்டான் கௌரவ குறைச்செலாம் நினைப்பாங்க அது என்னமோ ஒரு டப்பா செஞ்சோம்னு அது பேர் வச்சுருக்கான் லோ கிளாஸ் அப்படி இல்லை சிறைப்படத்தில் வந்து இலக்கியம் படைத்த பாடல்கள் இருக்குது அதனால் அன்னைக்கிலே தான் எனக்கு இந்த தமிழ் அந்த கண்ணதாசனுடைய பாட்டில் தான் தமிழ் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் நான் சினிமா பாட்டு பாடுவேன் அதில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது ஆனால் கச்சேரி நான் சங்கீத கச்சேரியாக பண்ணுறேன் தமிழ் பாட்டு நிறைய பாடுவேன் இப்படி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே நான் அப்படி பாடிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் தான் என்ன சொன்னார்னா அதை பாட்டை கேட்டுட்டு டிவியில் ரொம்ப பாராட்டினார் பாடி பாராட்டிட்டு நீங்கள் நடிக்கவும் செய்யணும் ப்ரொஃபைல் இருக்குது நீங்கள் நடிங்க நடிக்கணும் இனிமேல் பண்ணுறத நீங்கள் நாடகம்லாம் போட வேணாம் நாடகம் போட வேண்டாம் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு போட்டது மட்டும் இல்லை எங்கள் அண்ணாச்சி வந்து நூறு சதவீதம் அதில் போய் அடைஞ்சவர் நூறு சதவீதம் நீங்கள் இனி வாங்குறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் கலை ஆர்வத்துக்கு சினிமா டிவி அப்படி போயிடுங்க அதைத்தான் இனிமேல் மக்கள் பார்ப்பாங்க இது சொன்னது வந்து எம்ஜிஆர் அவன் முதலமைச்சர்னு சொல்கிறார் அதை தான் மக்கள் பார்ப்பாங்க வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க வேறு எது எதுக்கும் போகாதீங்க அப்படி நீங்கள் கலைப்பணின்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்கில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க சொல்கிறீங்க என் பிள்ளைய வந்து எங்கள் அண்ணாச்சி நல்லா தான் வளர்த்துருக்கார் அப்படின்னார் நான் எதிர்பார்க்கிறத விட மேலே வளர்த்துருக்கார் ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அந்த வேலையை விடக்கூடாது அதில் இருந்துக்கிட்டு நீங்கள் கலை பண்ணி செஞ்சால் போதும் அப்படி அந்த கலைப்பணியால் வேலையை விடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்குறேன் நான் யார் சொல்லுவாங்க பழைய ஆர்டிஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் சீர்காழியை பற்றி அருமையான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க கான்செப்ட்லாம் கேட்டிருக்கேன் அதில் வந்து சீர்காழியுடைய பாட்டை வந்து டிஎம்எஸ் ட்ராக் பாடின செய்தி நீங்கள் தான் மொதமல்ல சொன்னீங்க யாருக்குமே தெரியாது சீர்காழிக்கு கூட ட்ராக் பாடிட்டாங்களா அப்படின்னு அப்புறம் என் பாட்டு ட்ராக் பாடுறதுல என்ன இருக்குன்னு ஏன்னா நான் சிகப்பு ரோஜாக்கள்ங்கிற படத்தில் ஒரு பாட்டை பாடினேன் அப்படியா அது இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்தது அதுவும் கமலுக்கு தான் அடி கண்ணே அழகு பெண்ணேங்கிற பாட்டை நான் தான் பாடினேன் கவியரசர் கூட இருந்தான் எழுதினார் என் கூட நான் நல்லா வரணும்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணார் என்ன ஆயிடுச்சு கேஆர்ஜி ப்ரொடியூசர் அந்த படம் வந்து ரெண்டே பாட்டு தான் படத்தில் ரெண்டுமே புதுமுகமாக இருந்தால் எப்படின்னு ஒரு யோச யோசனை பண்ணார் ஒன்று நான் பாடின பாட்டு இன்னொன்று கமலே ஒரு நினைவு அவரும் புதுமுகம் வேற பாட்டும் கிடையாது அப்போ இதில் வந்து கமல் வந்து ஹீரோ அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன சொன்னார் அப்புறம் நீங்கள் இந்த படத்தை விட்டுருங்க வேற யாராவது வச்சு எடுத்துக்கலாம் வேற ஒரு படத்தில் உங்களுக்கு ராஜா பாட்டு கொடுத்துருவார் சொல்லிட்டு இந்த என் என்ன பண்ணிவிட்டாங்க ஏவிய ஆர்டர் தேட்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணிணாங்க நானுக ஜானகிம்மா பாடா நான் பாடின ட்ராக்கு ஜானகி அம்மாவுடைய டேப்பில் இருக்குது வச்சிருக்காங்க என்ன ஞாபகம்மா நல்லா பாடிக்கிங்கன்னு ஆனால் ஏன்னா ஆகிடுச்சு ராஜாவே தடுத்தார் ராஜாவும் பாரதி ராஜாரும் சொல்லியே கேஆர்ஜி வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இல்லை இல்லை இந்த இந்த படம் மட்டும் எனக்கு ஏற்கனவே படம் நஷ்டம் ஆகிடுச்சு நான் பண்ணி ஆகணும் சரின்னு அதுக்கப்புறம் அந்த பாட்டை மலேசியா வாசுதேவன் தேவன் சொன்னேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மலேசியா வந்து சின்ன வயசு அவர் ரொம்ப ஆரம்பத்தில் தெரியும் அவர் ஒன்று கலையை நான் தெரியாமல் பாட்டேன் ஐயோ சினிமா ஃபீல்டு ரொம்ப சகஜம் தப்பு இல்லை நீங்கள் நீங்கள் பாடணும்ல நல்லா தானே பாடி இல்லை நீங்கள் பாடிருக்கீங்கன்னு எனக்கு தெரியக்கூட தெரியாது இந்த வாய்ஸை ட்ராக் பண்ணணுன்னு சொன்னாங்க பாடிட்டேன் நல்லா தான் பாடிருந்தீங்க அப்போ அந்த வாய்ஸ் நல்லா இருக்கேன் யாருன்னு கூட நான் கேட்டேன் சொன்னதே செய்யினார் ராஜா அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ட்ராக் பாடி முடித்தேன் சாரி சாரி கலைன்னார் அந்த அளவுக்கு அது ட்ராக் பாடப்பட்டனால இப்படியே கொஞ்சம் திடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது வரிசையாக இன்னும் ரெண்டு பாட்டு நான் என்ன வந்து சக்ஸஸ்ஃபுல் பாட்டு நான் பாடியிருக்க வேண்டியது தெரியுமா உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க முத முதல்ல இந்த ராஜா ட்ரை பண்ணது ஒரு அருமையான பாட்டு ரஜினி சார் நடிக்கிறார் முள்ளும் மலரும் படம் அதில் ஒரு அருமையான பாட்டு வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டை நான் தான் பாடியிருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு ஆனால் அந்த பாட்டை வந்து ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணலை அதை வந்து ஜேசுதாசி வச்சு பாட வச்சுட்டாங்க அப்புறம் என்னை ட்ரை பண்ணார் ஒரு பாட்டுக்கு பாருங்கள் எப்படி என்னை ராஜா சார் என்னை துரத்தி இந்த விஷயத்தில் என்னை எப்படியாவது கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை எனக்கும் அவர் செவன்ட்டீஸ்லேருந்தே தெரியும் அவரை அப்போ அவர் கிழக்கே போக முறைன்னு ஒரு படம் வந்து படம் அந்த படத்தில் ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டை வந்து நான் தானே எனக்கு தான் பெஸ்ட் சிங்கர் அவார்டு ஏன்னா அதை பாடினவர் அவார்டு வாங்கிட்டார் மாஞ்சோ கிளை அந்த பாட்டுக்கு முத்துலிங்கம் பாட்டு இதை என்ன வச்சு ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு நான் ஊர்லேயே இல்லை நாளைக்கு ரெக்கார்டிங் வரணுன்றார் நான் எங்கேயோ இருக்கிறேன் ஊரில் நான் வர முடியவே இல்லை திருச்செந்தூரில் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன் ப்ரோக்ராம்லேயும் கடைசியில் உடனே எடுக்கணுன்றாங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி அதை எடுத்துட்டார் யசந்தர் வச்சு அந்த பாட்டு அவருக்கு சக்ஸஸ் ஆகி பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு வாங்கிட்டார் அந்த வருஷம் பாருங்கள் அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ண பாட்டு கங்கை அம்மரன் எழுதின ஒரு பாட்டு அது வந்து ஒரு அது ஒரு ஃபோக்கில் ஒரு கதை அது ராஜா சார் தான் மியூசிக் நான் தான் பாடிருக்கேன் அதை பின்னாடி அந்த டியூனை வேற ஒரு படத்தில் ரஜினி படத்தில் யூஸ் பண்ணிட்டேன் என்னென்னா ஆக்சுவல் லிரிக்ஸ் வந்து அமரன் லிரிக்ஸு ஒரு ராகம் நெஞ்சுக்குள்ள மெல்ல மெல்ல கேட்கும் கடலோரத்தில் அலத்தாளத்தில் மனம் பாடுதடி ஒன்றை தேடுதடி ஒரு ராகம் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் உன்னைத்தானே எடுத்து இல்லையா அந்த டியூனை விட மனசில் அவருக்கு இந்த பாட்டும் அந்த படத்தை கைவிட்டுட்டாங்க அந்த படம் வந்து டிராப் ஆகி போய் எடுக்கவே இல்லை அது வந்து நம்ம பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் ஆச்சு அந்த ரெக்கார்டே பண்ணாங்க படம் பாட்டு அது வரல இப்படி பாருங்கள் ஒரு பாட்டாக ஸ்லிப் ஆகி கடைசியில் சிகப்பு ரோஜாக்களும் வாசப்பாடுனோன்னே என்ன ஒவ்வொரு உங்களுக்கு என்ன சினிமா ஃபீல்டேயும் வரவிடாதுன்னு தடுக்குதா ஏதாவது ஒரு சக்தின்னு கேட்டார் ராஜா ஒன்றே சொன்னார் இல்லை இல்லை இந்த பாட்டு அஞ்சாவது பாட்டு உங்களை பாடு வச்சே தீருவேன் அது இன்னைக்குவே நிற்காதுனார் சொல்லி பஞ்சு சார் பாட்டு பஞ்சு ரணாச்சலாம் பாட்டு இதே நீங்கள் பாடுறீங்க ரெண்டு ஹீரோ நடிக்க போகிறாங்க எப்படியோ போட்டுக்கிட்டோம் ரஜினி சார் தான் ஹீரோ மாதவி ஹீரோயின் பாடிடுங்க நீ ஜானகி அம்மா தான் இதிலயும் உங்களுக்கு ஜோடி சேர்றாங்க இல்லை ஜோடியை மாற்றி பார்க்கலாம்னு நினச்சார் ஏன்னா பாடிட்டே வேறு உண்மை சேர சேரமாட்டிங்க அப்புறம் பாடினேன் வருவாய் அன்பே தருவாய் ஒன்று செவ்வாய் முத்தம் ரசிப்போமே காத்தாடும் பூவே செங்கனியாடும் கொடியே என் தோளோடு நீயாட நானாடவா வருவாய் அன்பே தருவாய் ஒன்று செவ்வாய் முத்தம் ரசிப்போமே பாட்டு சூப்பர் இந்த பாட்டு மேல் வாய்ஸ்னாலும் ஜானகி அம்மா இதுக்கு வித்தியாசமான ஒரு ரித்தம் செட்டப் பண்ணி இந்த பாட்டை ஹிட் ஆகணுன்றது அவர் என்ன பண்றாரு பாருங்க ராஜா சாருடைய அந்த டேலண்ட் அவருடைய பான் ஜீனியஸ் இல்லையா அந்த பாட்டுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கே தீம் மியூசிக்காக வைக்கிறார் ஒவ்வொருத்தனும் ரஜினியும் மாதே சந்திக்கும் போதெல்லாம் சாரோட அந்த தீம் மியூசிக்கையே போ அந்த மியூசிக்கே போடுவார் இப்படியே போட்டு 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 அதை வந்து இது பண்ணுறார் அந்த ரெக்கார்ட் ரெக்கார்டிங் முடிஞ்சு பாருங்கள் வாய்ஸ் வால்யூம் மட்டும் கேட்கல அப்போ ப்ரொடியூசர்லாம் கேட்குறாங்க ஐயோ ஏதாவது தப்பாக நினச்சி டக்குன்னு வேற ஆள் பாடியிடலான்னு சொல்லிடக்கூடாதுன்னு ராஜா வந்து உடனே டக்குன்னு அந்த ராமநாதன் சார் கிட்டே தொடையில் தட்டி அந்த வால்யூம் கொடுங்க வால்யூம் கொடுங்க வாய்ஸுக்கு மிஸ் ஆகிருக்கு சீக்கிரம் கொடுங்க ஏதோ மிக்ஸ் பண்ணி டக்குன்னு அப்புறம் என் வால்யூம் வச்சோடனே அவர் திருப்தியாகி பஞ்சு சார் சொன்னார் இல்லை இல்லை வீர பாடட்டோம் நல்லா இருக்குது இது போதும்னு உடனே அப்புறம் போயிட்டாங்க ஹேம்நாகு ஃபிலிம்ஸ்ன்னு அந்த படம் காளின்னு ஒரு படம் எடுத்து ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் விபத்துலாம் நடந்துப்பாரு அதுக்கு அடுத்த படம் இதுதான் கர்ஜனை ஆனால் என்ன பாருங்க துரதிஷ்டவசமும் ரஜினி சாருடைய கொஞ்சம் ஓடாத படம் அது உங்களுக்கே தெரியும் சக்சஸ் ஆகலை கர்ஜனம்னு அதை மலையாளத்தில் கூட எடுத்தாங்க ஏன் நாம் பண்ண பாட்டு வாய்ஸை வந்து ஜெயசந்திரன் மலையாளத்தில் பாடியிருக்கார் ஜெய்சந்திரன் அந்த படங்கள் சக்ஸஸ் ஆகலை படம் சக்ஸஸ் ஆகணும் அந்த பாட்டு காட்சி ஹிட் ஆகணும் பல விஷயம் இருக்குது ஒரு சினிமாவில் உங்களுக்கு தெரியாது நீங்கள் சினிமாவில் பிரியா விழிங்கள்னா நீங்கள்லாம் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி அப்படி இருக்கும்போது எது இப்போ எது போட்டால் நல்லாயிருக்கும் எது வந்தால் அந்த எப்படி அது டெவலப் ஆகும் ஒருத்தருடைய கேரியருங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ட்ரெண்டு தெரியும் ஸோ அதுலெல்லாம் கொஞ்சம் அப்படியே பின்தங்கினதனுடைய விளைவாக நம்ம அப்படியே போக போக எனக்கே ஒரு சின்ன ஒரு இது வந்தது சரி கொஞ்ச நாள் டைம் விட்டு கூட நம்ம இதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி நான் வேலையில் இருந்துக்கிட்டேன் சங்கீதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படியே பாடிட்டு இருந்தேன் அப்புறம் ராஜா சார் அப்போ கூட என்னை விட மனசில்லாமல் நான் ஹிந்தி சாங்ஸ்லாம் நல்லா பாடுவேன் அவர் ட்ரிப்லேயே அந்த ஆராதனா வந்த புதுசில் அவர் ட்ரிப்பில் ஹிந்தி எல்லாம் கிஷோர் நான் தான் பாடுவேன் அவ்வளோ பாட்டு நான் தான் இது பாபியில் வந்த பாட்டு இந்த பாட்டெலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கலை தான் பாடணும் அப்படி ஒருத்தரமும் அவர் ட்ரூப்பில் பாடி பாடி அப்புறம் கங்கை அமரன் அவர் பண்ணார் அவர் ட்ரூப்பில் பாடிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் நானாக ஒதுங்கிட்டேன் ஒதுங்கிட்டு சங்கீதத்தில் மூச்சாக நம்ம எதாவது பண்ணணும் ஏதாவது ஒரு பண்ணணும் இப்போ எனக்கு என்னென்ன ஒரு இது இருக்குன்னா முகவரி அப்படின்னா எனக்கு இது மியூசிஷியன் அங்கீகரிச்சிருக்காங்க மியூசிகாலஜிஸ்ட்டு அப்புறம் மியூசிக் ரீசர்ச் ரீசர்ச் பண்ணி புதிய ராகங்களை கண்டுபிடிச்சு அந்த பண்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நான் ஆர்டிக்கிளாக எழுதியிருக்கேன் சரி மேகசீனில் இப்போ புக்கை கூட போட போகிறாங்க அப்புறம் சென்னை தமிழிசை சங்கத்தில் ஆண்டுதோறும் பாடிக்கிட்டு இருக்கேன் பாடுறேன் அன்னைக்கு அதில் நடக்கிற பன்னாராய்ச்சியில் நான் வந்து குழு உறுப்பினராக இருக்கேன் அதுலேயும் சில வேலைகள் இருக்கேன் அப்பாவுடைய அந்த அந்த கலை இருந்த அந்த பக்தியும் அந்த இதுவும் சவத்திரி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பிரதான மாணவர் அந்த மாணவர் அந்த குருவனுடைய பெருமையை எப்படி காப்பாற்றணுமோ அதே மாதிரி குரு பக்தியோடு ஆண்டுதோறும் அவருக்கு விழா நடத்தினது மட்டும் இல்லாமல் மதுரையில் தமுக்க மைதானத்துக்கு நேரம் சங்கரதா சுவாமிகளுக்கு சிலை வைத்ததும் அப்பா தான் அந்த சிலையை இன்னி வரைக்கும் அங்கே இருக்கிற நாடக நடிகர் சங்கம்லாம் ஆராதிக்கிறாங்க அந்த சிலையை பார்க்காம எந்த வாகனமும் மதுரைக்குள்ளே போக முடியாது அப்படி ஒரு சென்டரான இடத்துல இருக்குது இதையெல்லாம் சேர்ந்த பெருமை அப்பாவுக்குரியது அதனால் நான் கமலை பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன் அப்பா பெறால் எப்போ கட்டுறீங்க என்ற கேள்வி தான் கேட்பேன் நிச்சயமாக செய்வேன் அதுக்கு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார் அதே மாதிரி அப்பாவுடைய ஒரு திருவுருவச் சிலையை கூடிய வரைகளை வைக்கிறதுக்கு தொடர் தொடர்பு கொண்டு இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏன்னா எல்லா அரசாங்கமும் அப்பாவுக்கு வேண்டிய வேண்டியவங்க தான் அப்போ அவங்க வந்து அப்பாவுக்கு அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒரு தெருவுடைய சிலை வச்சாங்கன்னா அது ஒரு ஒரு நாடக கலைஞருக்கு ஒரு பெருமையை இந்த உலகத்துக்கு பரிசாற்றுவதற்கு அது நல்ல சிறப்பாக அமையும் ஒரு முத முதல்ல ஒரு நாடக கலைஞர்களுக்கு இப்போ என்எஸ்கேக்கு செலை வச்சுருக்காங்க கலைவாணர் என்எஸ்கே எங்கள் நாடக இருந்தவர் தான் அப்பாவுடைய மாணவர் அவருடைய நினைவாதான் அப்பா வந்து சகோதரர் மாதிரி அப்பாவுடைய மூத்த சகோதரர் மாதிரி அவர் எனக்கு ஒரு பெரியப்பா மாதிரி என்னஸ்கே அவர் ஞாபகமாக தான் எனக்கு கல்யாணம்னு பேர் வச்சார் அப்படியே அந்த பேர் அதனால் வச்சது தான் இந்த பேர் வந்து அதே மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இது சொல்கிறேன் பாருங்கள் அவருடைய ஒரு மகனுக்கு அவர் சண்முகம்னு பேர் வச்சுருக்காரு அவர் இல்லை இப்போ இறந்துட்டார் அவர் யாருன்னா நடிப்பூசை ஒரு கேஆர் ராம்சாமி விடையே மாப்பிள்ளை ராம்சாமிடைய ஒரே மகளை கல்யாணம் பண்ணவர் சண்முகம் அவர் இறந்துட்டார் அங்கே ஒரு மகன் சண்முகம் இங்கே கல்யாணங்கிற அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பு அதனால் அப்படி ஒரு அவருக்கு ஒரு சிலை வச்சுட்டாங்க என்எஸ்கேக்கு என்ன இருந்தாலும் ஒரு பெரிய நாடக கம்பெனியை நடத்தி நாடகக்கலையினுடைய புகழை ஒரு உன்னத நிலையில் ஏற்றி நிறுத்தின அப்பாவுக்கு எப்படியும் அவர் வாழ்ந்த பகுதியில் அவர் எப்படி எதுக்காக எப்படி இந்த அவ்வை சண்ணம் சாலைன்னு பேர் வந்ததுன்னா எம்ஜிஆருடைய பீரியடில் இந்த ஔவையார் செல் அங்கே வச்சுருந்தாங்க அந்த உலகத்தமிழ் மாநாட்டை ஒட்டி சிலைகள் வைக்கும்போது ஔவையார் செல் இந்த சாலையினுடைய முனையில் இருக்குது போனவுடனே கடற்கரை வந்துடும் அப்போ அந்த ஔவையாருடைய புகழை நாடகம் போட்டு பட்டி தொட்டி எங்கும் பரப்பி அதனுடைய புகழை அவ்வையின் புகழை காத்த அந்த அப்பா பேரால ஒளையும் அந்த அவ்வை சிலையும் அப்பாவுடைய பேரும் இணைஞ்சு அவ்வை சண்முகம் சாலின்னு இது அமையணும்னு எம்ஜிஆர் அவர்கள் பேர் வச்சேன்னு மீட்டிங்லேயே சொன்னார் அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு மனசில் வச்சிருக்கேன் அவர் பதவி ஏற்றுக்கிறார் அண்ணா சிலையில மௌண்டரோட அண்ணா சிலைகிட்ட பதவி ஏற்றுக்கிறார் பத்திரிகையிலே அது வந்திருக்கு அப்போ என்ன சொல்றார் நான் அரசியலில் வந்து பேரறிஞர் அண்ணா கிட்ட கற்றுக்கிட்டேன் எல்லாருக்கும் உதவி செய்யணும் பண உதவி செஞ்சு நம்ம சக மனிதர்களை காப்பாற்றணுங்கிறத கலைவாணர் என்எஸ்கே கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் யாரையெல்லாம் மதிக்கணும் யாரெல்லாம் அறிஞர்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணுங்கிறத எங்கள் அண்ணாச்சி சண்முக அண்ணாட்சிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்கிறது மட்டுமல்ல இன்றைக்கு எங்கள் அண்ணாச்சி உயிரோடு இருந்தால் என் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பாருன்னு சொன்னால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அப்பா வந்து பதவியிலிருந்து அந்த சங்கம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்து அது வளர்ச்சி அடையாத காலத்தில் அதில் இருந்து அதை பில்லராக இருந்து தூக்கினவங்க என்எஸ்கே அப்பா டைரக்டர் கே சுப்பிரமணியம்லாம் அதுக்கப்புறம் நடிகன் குரல்லாம் அங்கே ஒரு பத்திரிகை வந்து அதுக்கு ஆசிரியராக இருந்தார் எம்ஜிஆர் சிறப்பாசிரியராக இருந்தார் அப்படி அப்பா அதில் பல கட்டுரைகள் எழுதி நடிகர்கள்லாம் கட்டுரை எழுதணும் படிக்கணும் அவங்க படித்ததை வந்து எழுதணும்லாம் அப்பா ரொம்ப அவங்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம்னு நடிகர்கள் படிக்கணுங்கிறது அப்பா ரொம்ப ஆசையாக இருந்தார் அதனால அறிவு அபிவிருத்தி சங்கம்னு ஒரு சங்கத்தை கூட வச்சு அப்பா வந்து நூல்கள்லாம் எல்லாேருக்கும் கையெழுத்து பிரதியெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்போ நடிகன் குரலுக்கு ஒரு ஆசிரியராக இருந்தார் அப்படி வந்து அந்த நாடக கலைஞர்களுக்காகவும் நாடகத்துக்காகவும் அவங்களுடைய நல்வாழ்க்கைக்காகவும் ரொம்ப பாடுபட்டனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுடைய மகனாக இந்த பிறவியில் எனக்கு ஒரு ஜென்மம் கிடைச்சது இல்லையா அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணன்னு நான் சொல்ல முடியல எப்பிறவி எடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுக்கு மகனாக தான் பிறக்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்களை சந்தித்தது ரொம்ப நன்றி வணக்கம் 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 அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ் தொலைபேசி எண் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ செவன் டபுள் ஃபோர் மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ் அதாவது uvaads at yahoo.co.in டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க